வெள்ளை பூசணிக்காய் வந்து நம்ம இப்போ அல்வா செய்ய போகிறோம். மேலே தோல் இந்த விதை இதெல்லாம் எடுத்துட்டேன். இப்போ நம்ம கேரட் சீவத்தில் சீவிட்டு அப்புறம் பார்க்கலாம். 2 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இந்த முந்திரி போட்டு வறுத்து எடுத்துடலாம். வறுத்து எடுத்துட்டு வெள்ளை பூசணிக்காய் போட்டு வறுத்துட்டேன். வறுத்து எடுத்துக்கணும். இந்த நெய்யிலே மொதல் 2 ஸ்பூன் ஊற்றின நெய்யிலே நம்ம இந்த பூசணிக்காயை நல்லா தண்ணி புழிஞ்சிட்டு இதிலே போட்டு நல்லா வதக்கிடலாம். தண்ணியெல்லாம் கொஞ்சம் புழிஞ்சிட்டு போட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். இது நல்லா வதங்கிடுச்சு, தண்ணியெல்லாம் சுண்டிடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். இது வந்து 1/2 கிலோ பூசணிக்காய், 200 கிராம் சர்க்கரை. நல்லா தண்ணி விட்டு நல்லா சுண்டணும். அது வரைக்கும் அடுப்பில் இதுமாரி நல்லா தண்ணி சுண்டி வரணும். இன்னும் நல்லா சுண்டணும். கலர் வேணுன்றவங்க கலர் போட்டுக்கலாம். நான் கலர் போடல, எது எந்த கலர் வேணுனாலும் போட்டுக்கலாம். நான் கலர் போடாமலே செய்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த காசி அல்வான்னு சொல்லுவாங்க, பூசணிக்காய் அல்வா. உடம்புக்கு நல்லது பூசணிக்காய். இந்த மைதா மாவு 1 ஸ்பூன் வந்து இதில் போட்டுடலாம். நல்லா தண்ணி சுண்டி வந்திருக்கு. இந்த மைதா மாவு போட்டோம்னா நல்லா கெட்டியாகிடும். இன்னும் கொஞ்ச நேரம் அடுப்பில் எடுத்துட்டோம். மைதா மாவு போட்டோடனே கெட்டி ஆயிடுச்சு. இப்போ 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றி கிளறிட்டு முந்திரி போட்டு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா தண்ணி வடிட்டு புழிஞ்சிட்டு போட்டோம்னா சீக்கிரம் ஆகிடும். முந்திரியை போட்டுக்கலாம். காசி அல்வா ரெடி ஆயிடுச்சு. மைதா மாவு போட்டோம்னா கெட்டி ஆகிடும். இந்தமாரி எல்லோரும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். காசி அல்வா, பூசணிக்காய் அல்வா எல்லோரும் செஞ்சு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.